வணக்கம். குலோப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைறதுனா நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சப்பாத்தி மாவுக்கு பூரி மாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹார்டாக பிசையாமல் ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி லைட்டாக பிசையணும். ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த மாவெல்லாம் ஒட்டி வந்துச்சுன்னா போதும், உருண்டை பிடிக்கிறதுக்களவாக வந்துச்சுன்னா போதும். ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகள் பிடிச்சிங்கன்னாவே போதும், அது நல்லா பெருசாக உப்பி வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாகு வந்துட்டு அந்த பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு பாக்கெட்டுக்கு 800 கிராம் சக்கரை வந்துட்டு பாகு காய்ச்சணும்னு போட்டிருப்பாங்க. நம்ம அவ்வளோ போட வேண்டிய தேவை இருக்காது. ஒரு 400 கிராம் நீங்கள் சக்கரை போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பாகு காய்ச்சிக்கோங்க. தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். என்ன ஒரு பதம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவு வந்து நம்ம கையில் எடுக்கும்போது பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டணும். அதுதான் பதம் பாகுக்கு. இன்கேஸ் தண்ணி கூட குறைய போயிடுச்சுனாலும் டேஸ்ட்டில் நம்மளுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்காது. பாகு காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா குலோப் ஜாமுன் வந்துட்டு அந்த உருண்டைகளை வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். எண்ணெயில் போடும்போது நல்லா புசு புசுன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுடுங்க. சூடாக வந்துட்டு பாகும் சூடாக இருக்கக்கூடாது, இதுவும் சூடாக இருக்கக்கூடாது, இந்த உருண்டைகளும். ஏன்னா அப்படி சூடாக போட்டால் உடஞ்சிரும், இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா ரெண்டுமே மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் அந்த பொரிச்சு வச்ச உருண்டைகளை எடுத்து இந்த பாகில் போடணும். நம்ம கடைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லி, குழந்தைய கேட்கும்போது நம்ம ரொம்ப டைம் மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதே நம்ம வந்து ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் செஞ்ச மாதிரியும் இருக்கும், குழந்தைகளுக்கும் டக்குன்னு கேட்கும்போது நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பாக்கெட் மாவு நம்ம பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸுக்கு மேலே ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.